அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப காரசாரமான கோங்குரா பிக்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கோங்குரா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களோ, புளிச்ச கீரை தாங்க. புளிச்ச கீரையை தான் ஆந்திரால வந்து கோங்குரான்னு சொல்லுவாங்க. பேன் சூடானதும் அதுல 20-25 காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் ஸ்டார்டிங் எந்த ஆயிலோ ஆட் பண்ணல, பிகாஸ் ஏன்னா அப்போதான் வந்து அந்த மிளகாய் வந்து மொறுமொறு நிற்கிறது, அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் கடைசியில தான் கொஞ்சமா ஆயில் விட்டுக்க போறேன். இப்போ கொஞ்சமா ஆயில் விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே பேன்ல நான் ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேங்க. லைட் கோல்டன் ப்ரவுன் வந்ததும் இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதையெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஆறட்டும். இப்போ அதே பேன்ல கோங்குரா லீவ்ஸ், அப்படின்னா கோங்குரா லீவ்ஸ்னா புளிச்சக்கீரைங்க, நம்ம புளிச்சக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. டைரக்டாக நீங்கள் கழுவுன கீரையை கழுவுனதும் வந்து ஆட் பண்ணாதீங்க. பிஃபோர் நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி சுத்தமாக ஒரு துணியில் வச்சு ஆற வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து ஊறுகாய் போடுறதுனால தண்ணி இருந்தால் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால நம்ம என்னென்னா நல்லா உணர்ந்த பிறகும் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம வறுத்து வச்ச மிளகா, சீரகம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ மசாலாலே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கீரையும் நல்லா குக் ஆயிடுச்சு. கீரையும் நம்ம வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கீரையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது மறுபடியும் நம்ம தாளிக்கணுங்க. ஸோ ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம ஊறுகாய் அப்படின்னாவே ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா நம்ம ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். பெஸ்ட்டு நீங்கள் வந்து கடல் எண்ணெய்க்கு போனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க, இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க. கொஞ்சமா உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு நல்லா லைட்டா கோல்டன் ப்ரவுன் வந்ததும் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அப்படியே நல்லா ஆயில ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குறை குறைன்னு அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கோங்குரா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஆயிலில் வந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம எவ்வளோ ஆயில் போட்டோம் இப்போ ஆயிலே தெரியல. இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 3-4 டேபிள்ஸ்பூன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. சால்ட் பத்தலன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கோங்குரா பிக்கலை வச்சு கோங்குரா ரைஸ் ஈஸியாக பண்ணிக்கலாங்க. ஒரு வடச்சட்டியில் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சு விட்டு 2 டேபிள்ஸ்பூன் கோங்குரா பிக்கல் உள்ளே ஆட் பண்ணி ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கோங்குரா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.